வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மெக்சிகோவை கடந்த செவ்வாய் அன்று தாக்கிய பூகம்பத்தில் உயிர் தப்பியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடக்கின்றன. வடக்கு ஈராக்கில் உள்ள குர்துக்களுக்கு சுதந்திரம் வந்தால் அது அங்கு மேலும் ஒரு பிரச்சினைக்கு காரணமாகிவிடுமா? பிபிசியின் நேரடி தகவல்கள். AK-47 துப்பாக்கியை வடிவமைத்த கலாஷ்னிகோவின் உருவச்சிலை மாஸ்கோவில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த துப்பாக்கிகள் ரஷ்யாவின் ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்றன. மெக்சிகோவில் கடந்த செவ்வாய் என்று தாக்கிய நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கான பணிகள் மிகவும் சிரமத்துடன் தொடரும் அதேவேளை சர்வதேச உதவிகளுக்கான கோரிக்கையை மெக்சிகோ விடுத்துள்ளது. பள்ளிக்கூடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தபட்சம் 21 பிள்ளைகளாவது பலியானதுடன் இன்னமும் பலரை காணவில்லை. மெக்சிகோ எங்கிலும் 230 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள். பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்திற்கு பிறகு அமைதி நம்பிக்கைக்கான சிறிய அறிகுறி. இடிபாடுகளுக்கு கீழே சிக்கியுள்ளவர்களை மீட்க குரல் கொடுக்கப்படுகிறது. மெக்சிகோ சிட்டி எங்கும் உயிர் தப்பித்தவர்களை மீட்க தீவிர தேடுதல் நடவடிக்கைகள். இந்த கட்டடத்தில் சிக்கிய 20 பேர் மீட்கப்பட்டனர் என்றாலும் நேரம் செல்ல செல்ல மற்றவர்களை உயிருடன் மீட்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. மீட்பு பணியாளர்களின் மையமாக திகழ்வது அருகே தெரியும் இந்த 6-மாடி கட்டடம். அண்டோனியோ மற்றும் டொலரஸின் மகன் ஹுவானுக்கு அந்த கட்டடத்தின் 4வது மாடியில் கணக்காளர் வேலை. ஒவ்வொரு நாளும் தமது பெற்றோருடன் பேசும் வழக்கம் கொண்ட அவர் அவ்வகையில் நிலநடுக்கம் தாக்குவதற்கு சில மணி நேரங்கள் முன்னரும் பேசியுள்ளார். கடந்த சில நாட்களாக மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளை அகற்றி வருவதை அருகிலிருந்து பார்க்கும் பெற்றோருக்கு ஹுவானை இன்னும் காண முடியவில்லை. மகன் உயிருடன் வருவார் என்று தாங்கள் இன்னும் நம்புவதாகவும் முடிந்தால் தானே தேடுதல் பணியிலும் ஈடுபடுவேன் என்றும் அண்டோனியோ கூறுகிறார். மீட்பு நடவடிக்கையில் 100 தன்னார்வலர்களும் இணைந்துள்ளார்கள். நாங்கள் காயங்களை சுத்தம் செய்து கட்டுப்போட தேவையானவற்றை கொண்டு வருகின்றோம். அதுபோன்று முகமூடிகளும். இவை மீட்பு பணியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இங்கே உதவும் மனப்பான்மை கொண்ட சூழல் நிலவுகிறது. உதவி வழங்க நிறைய பேர் முன்வந்துள்ளனர். இங்கே இப்போதைக்கு ஒற்றுமை உணர்வு வெளிப்பட்டாலும் அதேவேளை உறவுகளை இழந்த சோகமும் காணாமல் போனவர்கள் உயிருடன் மீட்கப்படுவார்களா எனும் ஏக்கமும் ஒவ்வொரு வீதியிலும் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த நிலநடுக்கம் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குர்து இனத்தவரின் சுதந்திர கோரிக்கை குறித்து ஈராக்கில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு ஸ்திரத்தன்மையை குலைக்கும் ஒரு நடவடிக்கை என்று வெள்ளை மாளிகை கூறுகின்றது. பெட்ரோல் வளம் நிறைந்த வடக்கு ஈராக்கிய பகுதிகளில் வாழும் குர்துக்கள் நாட்டின் ஜனத்தொகையில் 1/5 பகுதியினர் ஆவர். கடந்த சில வருடங்களாக இவர்கள் ISக்கு எதிரான போரில் முன்னரங்கில் போராடுகிறார்கள். ஆனால் இந்த பிராந்தியம் பிரிக்கப்பட்டால் அது ஈராக்கில் மேலும் ஒரு பெரும் பிரச்சினையை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது குர்து இன மக்களின் பார்வையில் சுதந்திர நாடாக மலர்வதற்காக காத்துக்கொண்டிருக்கும் நாடு இதுதான். ஆட்டோமன் பேரரசு காலத்திலிருந்தே அவர்கள் தமக்கென ஒரு நாட்டை பெற போராடி கொண்டிருக்கின்றனர். இங்கே வடக்கு ஈராக்கில் அவர்களுக்கு சுயாட்சி அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சுதந்திர நாட்டிற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பை முன்னெடுத்துள்ளனர். எண்ணெய் வளமிக்க கிர்குக் நகரம் போன்றவை கொந்தளித்து வெடிக்கும் நிலையில் உள்ள பகுதிகள். வாக்கெடுப்பிற்கான நாள் நெருங்குகையில் இங்கு நிலவும் பதற்றத்தை உணர முடிகிறது. பல்வேறு இன மக்களை கொண்ட நகரம் இது. குர்துக்களின் கட்டுப்பாட்டில் இந்நகரம் இருந்தாலும் பாக்தாத்தில் உள்ள அரசாங்கத்தாலும் உரிமை கொண்டாடப்படுகிறது. ஆனால் பெஷ்மர்கா படையினர் சுதந்திரத்திற்கான நீண்ட போருக்கு பின்னர் வெற்றியின் விளிம்பில் நிற்கின்றனர். இதற்கு முன்னர் ஈராக்கியர்களை எதிர்த்து சண்டையிட்ட இந்த அனுபவமிக்க படையினர் IS அமைப்பை எதிர்த்து போராடுகின்றனர். IS அமைப்பினர் இன்னும் 1 மைல் தூரத்திற்கு அப்பால் இருப்பதாக தளபதி கெர்மல் கிர்குகி கூறுகிறார். ஆனால் எதிரியின் மீது குர்துக்கள் கவனம் தொடர்ந்து இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த பகுதியிலிருந்து IS அமைப்பினரை அழிக்கும் வரை அவர்களை எதிர்த்து சண்டையிட நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு மட்டுமின்றி இந்த உலகிற்கே ஆபத்தானவர்கள், ஜனநாயகத்துக்கும் ஆபத்தானவர்கள். ஆனால் குர்துக்கள் ஒரு தெரியாத எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடும். சிறுபான்மை குர்துக்களை கொண்ட ஈராக்கின் அண்டை நாடுகள் இதனை கவலையுடன் கவனிக்கிறார்கள்.
தங்களுடைய பிரெக்சிட் என்று குர்துக்கள் அழைத்துக் கொள்ளும் இந்த கருத்தறியும் வாக்கெடுப்புக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் நல்ல காலம் பிறக்கும் என்று உறுதிமொழிகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் திட்டமிட்டபடி கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெற்றால் மோதலுக்கு நடுவே ஒரு புதிய நாடு பிறக்கலாம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கரீபியன் தீவுகளை நிர்மூலம் செய்து வரும் மரியா சூறாவளி சூடான நீர் காரணமாக மேலும் பலமடைந்து வருகிறது. பியூட்டோ ரிகோவில் பெரும்பாலான வீடுகள் மின்சார இணைப்பை இழந்துவிட்டன. பெரும் வெள்ளத்துக்கும் சாத்தியம் உண்டு. டொமினிக்கன் குடியரசின் வடகிழக்கு கரையை அது இப்போது தாக்குகிறது. பெரும்பாலும் டொமினிக்கா உட்பட இங்கு 10 பேர் வரை பலியாகியுள்ளனர். வடகொரியா தொடர்ச்சியாக தனது அணுத்திட்டத்தை முன்னெடுக்கின்ற போதிலும் தென்கொரியா கடந்த 2 வருடங்களில் முதல் தடவையாக வடகொரியாவுக்கு மனிதநேய உதவிகளை அனுப்புவது என்று முடிவெடுத்துள்ளது. ஐநாவின் சிறார் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ உதவிகளை அதிகரிப்பதற்கான ஐநா திட்டத்துக்கு $80 லட்சம் தென்கொரியா வழங்கும். கூகுளை நடத்தும் ஆல்பபெட் நிறுவனம் தமது ஸ்மார்ட் போன் வணிகத்தை விரிவாக்குவதற்காக தாய்வானின் HTC நிறுவனத்துடன் $1 பில்லியன் ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது. ஒரு காலத்தில் சந்தையின் முன்னிடத்தில் இருந்த HTC ஆப்பிள் மற்றும் சாம்சங்குடன் போட்டி போட சிரமப்படுகின்றது. HTC-யில் சில ஊழியர்கள் சிலிகான் வேலிக்கு போய்விட்டாலும் ஆல்பபெட் தாய்வானிய நிறுவனத்தின் பங்குகளை வாங்கவில்லை. உலகின் மிகவும் பிரபலமான துப்பாக்கியை வடிவமைத்த மிக்கேல் கலாஷ்னிகோவுக்கு மாஸ்கோவில் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கான நிகழ்வில் பேசிய ரஷ்ய கலாச்சார அமைச்சர் AK-47 ரக துப்பாக்கி ரஷ்யாவின் ஒரு கலாச்சார குறியீடு என்று விவரித்துள்ளார். கடந்த 70 வருடங்களில் 10 கோடி AK துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. AK-47 கொண்டாடும் தருணம். ஆளுமை மிக்க அந்த ஆயுதத்தை உருவாக்கிய மிக்கேல் கலாஷ்னிகோவுக்கு மாபெரும் நினைவு சின்னம் ரஷ்யாவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் இது தொடர்பில் நடைபெற்ற விழாவில் ரஷ்யாவின் மிகவும் அறியப்பட்ட ஏற்றுமதிகளில் ஒன்றை படைத்தவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஒருவர் கலாஷ்னிகோவை ரஷ்யாவின் ஒரு கலாச்சார சின்னம் என்று வர்ணித்துள்ளார். இதை அவரது சிலையை உருவாக்கிய கலைஞரும் ஒப்புக்கொள்கிறார். கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்று ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான கலாச்சார அடையாளங்கள் இருக்கின்றன. பெண்களின் அழகு கூட அதுவும் ரஷ்யாவின் ஒரு கலையின் வழிபாடுதான். அதே போல ரஷ்யாவின் பாதுகாப்புக்கான ஆயுதங்களும் எங்களுடைய பெருமையை பறைசாற்றும் ஒரு குறியீடு. அமைதியின் பெயரால் தமது தந்தை நாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த துப்பாக்கியை தான் உருவாக்கியதாக கலாஷ்னிகோவ் கூறியுள்ளார். ஆனாலும் அந்த துப்பாக்கியை ஆயுத குழுக்கள், சிறார் போராளிகள், குற்றக்குழுக்கள் ஆகியோரும் கையில் ஏந்தினர். இந்த சிலையில் ஒரு குழந்தையை கையில் ஏந்தி உள்ளது போல கலாஷ்னிகோவ் கையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டிருக்கும் தோற்றத்துடன் சிற்பி அதை வடித்துள்ளார். உலகின் தலைசிறந்த ஆயுதங்களில் ஒன்றான தனது படைப்பை பெருமிதத்துடன் கையில் வைத்துள்ளது போலத்தான் காட்டத்தான் விரும்பியதாக அந்த சிற்பி கூறுகிறார். தனது படைப்பு உலகெங்கிலும் பலவாறாக பயன்படுத்தப்படுவதைக் கண்டு அவர் மனம் வருந்தினார் என்பது உண்மை. அப்படியான பெருமையை அவர் விரும்பவும் இல்லை. ஆனாலும் மாஸ்கோவில் 9 மீட்டர் உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலை ரஷ்யர்கள் கலாஷ்னிகோவ் பற்றி எவ்வளவு பெருமைப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக உள்ளது. நிறைவாக ஆந்தைகள் குறித்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஆந்தைகள் தமது முதுமையிலும் கூர்மையான கேட்கும் திறனை கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். முதுமையடைவதால் கேட்கும் திறன் குறையும் பிரச்சினை பான் வகை ஆந்தைகளுக்கு ஏற்படுவதில்லை என்று ஜெர்மனியின் ஆல்டன்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மனிதர்களுக்கு ஏற்படும் கேளாமை பிரச்சினைகளுக்கான சிகிச்சைகளுக்கு இது எப்படி உதவலாம் என்றும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.